நான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள் வணக்கம் நேர்களே இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி உலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கும் இனிய நன்மைக்கரமான சந்தோஷமான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைக்கிறோம் இன்றைய சிந்தனை பகுதிக்கு நாங்கள் முதலில் சென்று விட்டு வரலாம் உண்மை வந்து எப்போதும் உயர்வு தரும் என்று அடிக்கடி எங்களுடைய மூதாதையர்கள் அல்லது இப்போது கூட சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறோம் உண்மையாக வாழ்கிறோம் என்ற கேள்வி இருக்கிறது இந்த காலத்திலே நடித்து கொண்டு வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு ஒரு செயற்கையாக உண்மையிலேயே நாங்கள் ஒரு எங்களுடைய உண்மைத்தன்மையை வழிகாட்ட முடியாதோர் போதியாக வாழ வேண்டியவர்களாக இப்போது சில நிர்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன காலச்சூழமை ஆனால் மனிதர்கள் தங்களுடைய மனங்களிலே என்ன சூழமைவுகள் மாறினாலும் எத்தகையோரை சந்தித்தாலும் உண்மை என்கிற ஒரு கொள்கையை உண்மையை ஒரு கொள்கையாக கடைபிடிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும் அது எங்களுக்கு ஒரு பிரதிபலனை விளைவுகளை ஒரு தீயதாக தராது எப்போதும் நன்மையே தரும் உண்மை என்பதை எப்போதும் ஒரு சேர கடைபிடிக்க வேண்டும் எப்போதுமே உண்மை பேசி வாய்மையை பேசி நாங்கள் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இன்றைய பகுதியை உங்களுக்கு வழங்கியது சக்தி தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளில் யாழ் பிராந்தியத்தில் இருந்து வழியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் யாழ்குடா நாட்டில் இருந்து தினக்குறல் உதயன்வலம்புரி ஈழ நாடு பத்திரிகையில் முதலாவதாக அனைத்து பத்திரிகைகளினுடைய தலைப்புச் செய்திகளையும் இணைத்துக் கொள்ளலாம் பத்திரிகை இன்று பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு மாகாண சபையின் நான்கு செயலாளர்கள் இடமாற்றம் இன்று முதல் உடனடியாக நடைமுறைக்கு நேற்று மாலை அறிவித்தார் மாகாண ஆளுநர் என்று ஒரு பிரதான தலைப்பு செய்தியை இட்டிருக்கிறது இதேவேளை வலம்புரி பத்திரிகை மனித உரிமைகள் விடயத்தில் அர்ப்பணிப்புடன் உள்ள பிரித்தானிய அமைச்சரிடம் பீரிஸ் தெரிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தியை இங்கே பிரதான தலைப்பு செய்தியாக பிரசோதித்திருக்கிறது உதயன் பத்திரிகையை பார்த்தால் நாங்கள் வந்தால் மோடிக்கு தர்ம சங்கடம் சந்திப்பை ஒத்திவைத்தமைக்கு சம்பந்தன் சொல்கிறார் என்றவாறு ஒரு செய்தியை இன்றைய உதயன் பிரதான தலைப்பிட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் இந்தியாவுடன் பேசி பயனில்லை இலங்கை அரசுடனேயே கலந்துரையாட வேண்டும் என்கிறார் அமைச்சர் உதயன் கமத் பில என்றவாறு பிரதான தலைப்பு செய்தி இருக்கிறது இன்று நான்கு பத்திரிகைகளுமே வெவ்வேறு செய்திகளை பிரதான தலைப்பு செய்திகளாக இட்டிருக்கின்றன அதாவது பதிமூன்றாவது திருத்தம் தொடரவில்லை இந்தியாவுடன் பேசி பயலநிலை அது இலங்கையுடன் பேசப்பட வேண்டும் தமிழ் தரப்புகள் என்கிற விவகாரத்தை அமைச்சர் உதய கமன் பிளர் தெரிவித்திருக்கிறார் இங்கே மறுமுறையில் மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ராசம்பந்தனை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அந்த அழைப்பினை நிராகரித்து அல்லது பிற்போட்டிருந்தார் சம்பந்தன் இந்த வேளையிலே அதற்கு பல காரணங்கள் வெளியாக இருந்தன குறிப்பாக வந்து அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் இந்த முறை அவருடைய உடல்நிலை கோளாறு காரணமாக சந்திக்க முடியாமல் இருந்ததற்கு பல காரணங்கள் வெளியாகின அதை தவிர அரசியல் ரீதியாக கூட பல விடயங்களை பல அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்தார்கள் ஆனால் ஒரு விடயம் இப்போது இன்றைய உதயனின் பிரதான தலைப்பு செய்தியாக நாங்கள் வந்தால் மோடிக்கு தர்ம சங்கடம் அதனால்தான் அந்த சந்திப்பை நாங்கள் ஒத்தி வைத்திருக்கிறோம் என்று பொருள்பட இன்று உதயன் பிரதான தலைப்பட்டிருக்கிறது அதேவேளை பிரித்தானிய அமைச்சரிடம் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார் மனித உரிமைகள் விடயத்தில் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் என்றவாறு இம்முறை கொள்கை பிரகடன உரை நாடாளுமன்றிலே நடைபெற்ற பொது ஜனாதிபதி வந்து உரையாற்றுகிறவளை அந்த கொள்கை பிரகடன உரையிலே மனித உரிமைகள் இலங்கையில் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன வீணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற விவகாரத்தை கூட கூறியிருந்தமை உங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்போது இந்த பொது அமைச்சர் வந்து பிரித்தானியாவினுடைய பொது நிலவாய அமைச்சர் இங்கு வருகை தந்திருக்கிறார் அவர் தெற்காசியாவிற்கான பிரித்தானிய அமைச்சராக இருக்கிறார் அகமத் பிரபு அவர் இலங்கை வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த போது இந்த மனித உரிமைகள் விடயத்தில் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் என்கிற விவகாரத்தை இங்கே ஜிஎல் பிரிஸ் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை வடக்கு மாகாண சபையின் நான்கு செயலாளர்கள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்று முதல் உடனடியாக அது நடைமுறைக்கு வருகிறது என்று வடக்கு மாகாண ஆளுநர் நேற்று மாலை அறிவித்தார் என்கிற செய்தியை இங்கே நாங்கள் காண்போம் தொடர்ந்து இந்த செய்திகளின் விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் வடக்கு மாகாண சபையின் நான்கு செயலாளர்கள் இடமாற்றம் இன்று முதல் உடனடியாக நடைமுறைக்கு நேற்று மாலை அறிவித்தார் மாகாண ஆளுநர் வடக்கு மாகாண சபை அமைச்சுக்களின் செயலாளர்கள் நால்வருக்கு இன்று வியாழக்கிழமை முதல் உடனடி இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவால் இந்த இடமாற்ற உத்தரவு நேற்று மாலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொலைநகல் மூலம் அறிவிக்கப்பட்டது தற்போதைய கல்வி சுகாதாரம் பேரவை மற்றும் ஆளுநரின் செயலாளர்களை இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் இதற்கமைய தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வரதீஸ்வரன் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளராகவும் ஆளுநரின் செயலாளர் சரஸ்வதி மேகநாதன் சுகாதார அமைச்சின் செயலாளராகவும் தற்போதைய பேரவை செயலகத்தின் செயலாளர் எஸ் குகநாதன் பிரதி பிரதம செயலாளராகவும் தற்போதைய சுகாதார அமைச்சின் செயலாளர் செந்தில் நந்தனன் பேரவை செயலாளராகவும் பேரவை செயலக செயலாளராகவும் தற்போதைய கல்வி அமைச்சின் செயலாளர் இளங்கோவன் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவித்தல் நேற்று மாலையே தொலைநகல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த இடமாற்று உத்தரவு இன்று வியாழக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம் தற்போது வரதீஸ்வரன் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதேவேளை இளங்கோவன் வந்து மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார் என்கிற விடயத்தை பதிவு செய்து கொண்டோம் ஏனைய செய்திகளினுடைய விரிவாக்கத்திற்கு நாங்கள் செல்ல முடியும் ஆஹ் பலமுறை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியினுடைய விரிவாக்கம் என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் அதாவது வந்து மனித உரிமைகள் விடயத்தில் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் பிரித்தானிய அமைச்சர் அமைச்சரிடம் பீரிஸ் தெரிவிப்பு என்கிற அந்த விவகாரம் இங்கு பிரதான தலைப்பாக உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட நல்லிணக்கம் மற்றும் கூறல் செயல்முறை மற்றும் மனித உரிமைகள் பேரவை உட்பட ஐநா அமைப்புடனான தொடர்ச்சியான ஆக்கப்பூர்வமான ஈடுபாடு ஆகியவற்றில் இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக தெற்காசியாவிற்கான பிரித்தானிய அமைச்சர் அகமது பிரபுவிடம் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி தெற்காசியாவிற்கான பிரித்தானிய அமைச்சர் அஹமத் பிரபு இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பு வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்ற போது பீரிஸ் இவ்வாறு தெரிவித்தார் இந்த சந்திப்பு தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் நல்லிணக்க மற்றும் மனித உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் ஊக்குவித்தல் சுயாதீன ஆணைக்குழுக்களின் செயற்பாடுகள் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அதன் சீர்திருத்த செயற்பாடுகள் மற்றும் நிலையான அபிவிருத்தி இலக்கு சபை மற்றும் பொது நிறுவனங்கள் மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதில் நிலையான அபிவிருத்தி இலக்கு பதினாறுக்கான வழிநடத்தல் குழுவின் செயற்பாடுகள் ஆகியவற்றில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களை வெளிநாட்டு அமைச்சர் பீரிஸ் அஹமத் பிரபுவிடம் விளக்கினார் அனைத்தையும் உள்ளடங்கிய வகையில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரல் முறையில் மற்றும் மனித உரிமைகள் பேரவை உட்பட ஐநா அமைப்புடன் தொடர்ச்சியான ஆக்கப்பூர்வமான ஈடுபாடு ஆகியவற்றிற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை அமைச்சர் பீரிஸ் மீண்டும் வலியுறுத்தினார் ஐக்கிய ஐக்கியராட்சியத்தில் தமிழீழ விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்தவை உட்பட பயங்கரவாத எதிர்ப்பு துறையில் வழங்கப்பட்ட ஆதரவிற்காக அரசாங்கத்தின் ஆழ்ந்த பாராட்டுக்களை வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஐக்கிய ராஜ்யத்தில் தமிழ் உள்ள விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்தமை உட்பட பயங்கரவாத எதிர்ப்பு துறையில் வழங்கப்பட்ட ஆதரவிற்காக அரசாங்கத்தின் ஆழ்ந்த பாராட்டுக்களை வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இது மனித உரிமைகள் விடயத்தில் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் என்று பிரித்தானிய அமைச்சரிடம் பீரிஸ் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது அதே நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் செய்திகளை உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியினுடைய விரிவாக்கம் நாங்கள் வந்தால் மோடிக்கு தர்ம சங்கடம் சந்திப்பை வைத்தமைக்கு சம்பந்தன் புது காரணம் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது விரிவாக்கத்திற்கு செல்லலாம் நிதியமைச்சர் பஷல் ராஜபக்ஷே இந்தியாவில் இருக்கும் சமயத்தில் நாங்களும் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கு வந்து இந்திய அரசை தர்ம சங்கடத்திற்குள்ளாக்க விரும்பவில்லை அதனாலேயே அந்த பயணத்தை அப்போது ஒத்தி போடும் முடிவை எடுத்தோம் இப்போதும் இந்திய பிரதமரின் சந்திப்புக்காக காத்திருக்கிறோம் என்று இரா சம்பந்தன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியினுடைய விரிவாக்கம் விரிகிறது அவர் இது தொடர்பில் தெரிவித்த கருத்துக்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தக் கோரும் தமிழ் கட்சிகளின் இந்திய பிரதமர் மோடிக்கான ஆவணம் கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரிடம் நேற்று முன்தினம் கையளிக்கப்பட்டது இதன்போது இந்திய தூதுவர் கோபால் பாக்லேவுடன் சுமார் ஒன்றரை மணி நேரம் தமிழ் தேசிய தமிழ் கட்சி தலைவர்கள் சந்திப்பில் ஈடுபட்டார்கள் கடந்த டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு நிதியமைச்சர் பெஸ்ரி ராஜபக்ச சென்றிருந்தார் இந்திய பிரதமரை சந்திக்க அவர் முயற்சித்திருந்தும் அது வெற்றி அளிக்கவில்லை இந்நிலையில் அதே காலப்பகுதியில் இந்திய பிரதமரை சந்திக்க வருமாறு கூட்டமைப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது சம்பந்தன் ஒத்திவைத்திருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மகனின் திருமணம் காரணமாக அவர் என்றும் தனது கடவுச்சீட்டு காலாவதியாகிவிட்டது எனவும் நாடாளுமன்றத்தின் வரவு செலவு திட்ட வாக்களிப்பு நடைபெற உள்ளது என்றும் காரணங்களை கூறி அதனை ஒத்திவைத்திருந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ இந்தியாவில் நிற்கும் போது கூட்டமைப்பினரும் அங்கு வருவது இந்திய அரசை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கம் அதனாலேயே வரவில்லை என்று கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்தார் இதன்போது இந்திய தூதுவர் தமது அரசிற்கு அவ்வாறானது ஒரு தர்ம சங்கட நிலை ஏற்பட்டிருக்காது என்று பதிலளித்தார் இதேவேளை இந்திய பிரதமரை சந்திப்பதற்கான கோரிக்கையை மீளவும் இரா சம்பந்தன் முன்வைத்தார் தற்போது உள்ள கொரோனா நிலைமை சுமூகமாகியான ஒழுங்குபடுத்தலை தெரிவித்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் வந்தால் மோடிக்கு தர்ம சங்கடம் சந்திப்பை ஒத்தி வைத்தமைக்கு சம்பந்தம் புது காரணம் என்று பல்வேறு காரணங்களில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயங்களை இங்கு கொடுத்துட்டு காட்டியிருக்கிறது என்று ஒதே அதாவது மாவை சேநாதிராசாவினுடைய மகனுக்கு திருமணம் கடவுச்சீட்டு காலாவதியாகிவிட்டது புதுப்பிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இப்போது சந்திக்க முடியாது இப்படியான விவகாரங்கள் மாத்திரமில்லாமல் உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது இப்போது அதனை சந்திக்க முடியாதவர்களிடம் சென்று சந்திக்க முடியாது போன்ற விவகாரங்களை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் வந்தால் மோடிக்கு தர்ம சங்கடம் என்ற செய்தியில் இருந்து இவ்வாறான செய்திகளை தாண்டி தினக்குரல் பத்திரிகை என்று பிரதான தலைப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் இந்தியாவுடன் பேசி பல நிலை இலங்கை அரசாங்கத்துடனேயே கலந்துரையாட வேண்டும் என்கிறார் புதிய கமன் பிள்ளை என்கிற செய்தி காணப்படுகிறது பிரதான தலைப்பு அதன் விரிவாக்கத்திற்கு செல்லலாம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தமிழ் கட்சிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் இலங்கை அரசாங்கத்துடனேயே கலந்துரையாட வேண்டும் எனவும் இதனை விடுத்து இந்தியாவுடன் கலந்துரையாடுவது பொருத்தமாகாது என்றும் அமைச்சரவை இணை பேச்சாளரான அமைச்சர் உதய கமன் பிலா தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு வலியுறுத்தி தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு வரைவை இந்தியாவிடம் சமர்ப்பித்திருந்தன இந்திய தூதுவருக்கு தற்போது கையளித்திருக்கின்றன அந்த விடயம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் உதய கமன் முதலில் பதிலளித்த அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அந்த கேள்விக்கு பதிமூன்றாவது திருத்தத்தை செயற்படுத்துகிறோம் பல சந்தர்ப்பங்களில் தேர்தல்களும் நடாத்தப்பட்டு மக்கள் பிரதிநிதிகளும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் யுத்தத்தின் பின்னர் வடக்கு கிழக்கில் தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதன்படி நாங்கள் அதனை செயற்படுத்தி கிண்டுகிறோம் என்றார் இதனைத் தொடர்ந்து பதிலளித்த உதய கமன் பில கூறுகையில் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அவர்கள் எமது ஜனாதிபதியோடையே கலந்துரையாட வேண்டும் தவிர இந்திய பிரதமரோடு அல்ல எமது நாடு இந்தியாவின் யூனியன் பிரதேசத்தில் உள்ள பகுதி அல்ல எமது தமிழ் சகோதரர்களுக்கு பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் பிரச்சனை இருந்தால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல் அரசாங்கத்துடனேயே பேச வேண்டும் இதனை விடுத்து வெளியாருடன் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றார் என்கிற செய்தியை இன்றைய தினக்குரல் முற்பக்கத்தில் தாங்கி இருக்கிறது இதேவேளை பல்வேறு பட்ட செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன இவை பிரதான தலைப்பு செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் ஈழ நாட பத்திரிகையின் முற்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் பலாலி விமான நிலையத்தையும் இந்திய உதவியில் இயக்க அழுத்தம் கூட்டமைப்பிடம் கூறினார் தூதுவர் பேக்லே என்றவாறு அந்த செய்தி அதாவது நாங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வரைவு கையளித்த விவகாரம் தொடர்பிலே கூட்டமைப்பினர் இந்திய தூதுவரை சந்தித்திருந்தார்கள் அந்த சந்திப்பின் பின்னதாக இந்த பலாலி விமான நிலையத்தையும் இந்திய உதவியில் இயக்க அழுத்தம் என்ற செய்திகள் வெளிவந்திருந்தன இப்போது ஈழ நாடு அந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறது இலங்கைக்கு இந்தியா அளிக்கும் நிதியுதவியின் கீழ் பலாலி விமான நிலையத்தை புனரமைத்து செயற்பட வைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பேக்லே நேற்று இந்த தகவலை தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் தெரிவித்தார் என்றவாறு அந்த செய்தி விரிகிறது பதிமூன்றாவது திருத்தத்தை வலியுறுத்தி பிரதான தமிழ் கட்சிகள் அனைத்தும் கையெழுத்திட்ட ஆவணம் இந்திய தூதரிடம் நேற்று முன்தினம் கையளிக்கப்பட்டது இதன்போதே இந்திய தூதர் மேற்படி தகவலை வெளியிட்டார் இந்த சந்திப்பு சுமார் ஒன்றரை மனுத்தியாலங்கள் இடம்பெற்றன இதன் போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அதேவேளை பலாலை விமான நிலையத்தை மீண்டும் செயற்படுத்த வேண்டும் என்று தமிழர் தரப்பினர் வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த இந்திய தூதுவர் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்திய அரசு அவசர நிதியுதவி அளிக்கிறது இந்தியா அவசர நிதியுதவி அளிக்கிறது இந்த நிதியின் கீழ் பலாலி விமான நிலையத்தின் ஓடுபாதையை விஸ்தரித்து விமான நிலையத்தை இயங்க வைக்க வேண்டும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது இந்த விடயத்தில் இலங்கை இன்னும் நமக்கு பதிலளிக்கவில்லை எனினும் அதனை நிறைவேற்று நாம் அழுத்தம் கொடுப்போம் என்றார் என்று காணப்படுகிறது பலாலி விமான நிலையத்தையும் உதவியில் இயக்க அழுத்தம் கூட்டமைப்பிடம் கூறினார் இந்திய தூதுவர் கோபால் பேக்லி என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக சிறிய ஒரு விளம்பர வழி எடுத்துக்கொண்டு இன்றைய பத்திரிகைகளோடு மேலும் உங்களை சந்திக்கிறோம் விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்திருக்கிறோம் இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக ஈழ நாடு பத்திரிகையில் முக்கிய முற்பக்கத்து செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம் இப்போ பிரிட்டனுடைய ராஜாங்க அமைச்சர் என்று இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அவர் பிரிட்டனின் அமைச்சர் பிரிட்டனின் தெற்காசிய மற்றும் பொதுநலவாய விவகாரங்களுக்கான அமைச்சர் தாரிக் அகமட் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவை சந்தித்திருக்கிறார் நேற்று முற்பகல் பத்து முப்பது அளவில் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் வடக்கு மாகாணத்திற்கான திட்டங்கள் மற்றும் நீதி மற்றும் பொறுப்பு குறையின் அவசியம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு ஒரு தலைப்பு செய்தியோடு ஒரு ஒளிப்படத்தோடு வடக்கு மாகாண ஆளுநர் அவரை சந்தித்திருக்கிறார் அதாவது பிரித்தானியாவிற்கான அந்த பொதுநலவாய தெற்காசிய மற்றும் பொதுநலவாய விவகாரங்களுக்கான அமைச்சர் தாரிக் அஹமட் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண முடிகிறது இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் சாரா ஹல்டன்னும் பங்கேற்றிருக்கிறார் என்றவாறு இந்த செய்தியை காணப்படுகிறது செய்தி காணப்படுகிறது மேலும் ஏனைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க தேவையில்லை நினைக்கிறேன் பிரிட்டன் ராஜாங்க அமைச்சர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தியிலே பிரிட்டனுடைய அமைச்சர் இங்கு வருகை தந்திருக்கிறார் பல்வேறு தரப்புகளை சந்தித்து வருகிறார் ஜிஎல் பீரேஸ் வந்து ஒரு பிரதான தலைப்புச் செய்தியை கூட பத்திரிகை ஒன்றுட்டிருந்தது அதாவது வந்து வல்லம்புரையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அது அமைந்திருந்தது மனித உரிமைகள் விடயத்தில் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் என்று அர்ப்பணிப்போடு உள்ளதாக பிரித்தானிய அமைச்சரிடம் பீரிஸ் தெரிவித்திருந்தார் இப்படியான கட்டத்தில் பிரித்தானிய அமைச்சர் வந்து பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து பல்வேறு தரப்பினரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுகிற பொழுது சில விடயங்களை பிரித்தானியா சார்பில் நன்றிகளை தெரிவிக்கிறார் சில விடயங்கள் இங்கிருந்து அவருக்கு தகவல் பரிமாற்றம் வழங்கப்படுகின்றன இங்கு மனித உரிமைகள் விவகாரம் வந்து திறம்பட அர்ப்பணிப்போடு மேற்கொள்ளப்படுகிறது அது திறம்பட மேற்கொள்ளப்படுகிறது மனித உரிமை மீறல்கள் என்று அவை விட என்று பொருள்பட அண்மையில் இலங்கையில் தென் இலங்கை அரசியல்வாதிகள் பெரும்பாலானவர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டு வருவதை அவதானிக்க முடிகிறது இந்த விவகாரத்தில் பிரித்தானியாவிடம் இந்த விடயம் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சர் அதாவது வெளிவகார அமைச்சர் ஜிஎல் பேரிஸ்னா இப்போது பார்ப்போமாக இருந்தால் வடக்கு மாகாண ஆளுநரோடும் அவர் வந்து சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார் அவ்வாறான சந்திப்புக்கு சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் திட்டங்கள் மாகாணத்திற்கான என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் நீதி மற்றும் பொறுப்பு கூறலின் அவசியம் என்ன விடயங்கள் இருக்கு நினைந்த விவகாரத்தில் என்றவாறு கலந்துரையாடப்பட்டிருப்பதாக அறிகிறோம் அந்த செய்தியை தவிர ஏனைய செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால் நான்கு தொகுதிகளாக நாடு முழுக்க மின்தடை என்றவாறு ஒரு செய்தியை ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது களனி திச அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி செயலிழந்ததன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின் உற்பத்திக்கான எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் நான்கு தொகுதிகளாக மின்சார சபையின் பொது முகாமையாளரை மேற்கோள் காட்டி மின்சாரம் தடைப்படும் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது நாடு முழுவதும் நிலவும் மின்தேவை காரணமாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாகவும் சாதாரண மின்தேவைக்கு முகம் கொடுத்து மின்சார விநியோகம் வளமைக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எரிபொருள் விநியோகிக்க பெட்ரோலிய கூட்டு தாபதம் மறந்துதன் காரணமாக கழனி திச மின்சார விநியோகம் வளமைக்கு வரும் வரை மின்வெட்டு தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டீசல் தட்டுப்பாடு காரணமாக களணி திசை அனல் மின் நிலைய வளாகத்தில் இரண்டு மின் உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டன இதனால் தேசிய மின் விநியோகத்தில் இருநூற்று எண்பத்து இரண்டு மெகாவோட் மின்சாரம் குறைந்துள்ளது அதற்கு நேற்று பிற்பகல் முதல் தேவைக்கு ஏற்ப மின் வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது என்கிற செய்தியை இங்கே நாங்கள் காண்கிறோம் அதாவது வந்து தேசிய மின் விநியோகத்தில் இருநூற்று எண்பத்து இரண்டு மெகா மெகாவோட்ஸ் மின்சாரம் குறைந்துள்ளது அதனால் நேற்று பிற்பகல் முதல் தேவைக்கேற்ப ஏற்ப நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டில் என்கிற செய்தியை தாங்கியிருக்கிறது இன்றைய ஈழ நாடு தொடர்ச்சியாக அருகிலேயே ஒரு செய்தி சர்வதேச குத்துச்சண்டையில் முல்லைத்தீவு யுவதிக்கு தங்கம் என்கிற ஒரு செய்தி ஒரு பெருமையான செய்தி நேற்றைய தினம் பரவலாக ஒரு பேசு பொருளாக இருந்த ஒரு செய்தி என்று குறிப்பிடலாம் முல்லைத்தீவு யுவதி ஒருவர் பாகிஸ்தானில் இடம்பெற்ற ஒரு சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு தங்கப்பதக்கம் கிடைக்க பெற்றிருக்கிறது உண்மையில் நாங்களும் வடக்கை சேர்ந்தவர்கள் அல்லது இலங்கையர்கள் என்ற ரீதியில் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் என்று சொல்லலாம் அந்த செய்தியின் விரிவாக்கத்திற்கு செல்லலாம் பாகிஸ்தானில் இடம்பெறும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் பங்கு கொண்ட முல்லைத்தீவு யுவதியான கணேஷ் இந்துகா தேவி தங்கப்பதக்கம் என்று சாதனை பிடைத்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கரைப்பட்ட முறைப்பு புதிய நகர் கிராமத்தில் சேர்ந்தவர்தான் கணேஷ் இந்துகா தேவி அவர் வந்து அந்த போட்டியில் பங்கெடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் தந்தையை இழந்த நிலையில் தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்து குத்துச்சண்டையில் சாதித்து வரும் கணேஷ் இந்துகா தேவி பாகிஸ்தானில் இடம்பெற்ற சர்வதேச போட்டியில் பங்கு கொண்டு தேர்வாகி பாகிஸ்தான் சென்றிருந்தார் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை பாகிஸ்தான் லாகூரில் இடம்பெற்ற இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட ஐம்பது தொடக்கம் ஐம்பத்து ஐந்து கிலோகிராம் இடை பிரிவில் இடம்பெற்ற குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் என்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை தேடி கொடுத்த இவரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அவரது ஒளிப்படம் கூட போது நீங்கள் திரையில் காண முடியும் இந்த செய்திகள் அதாவது இப்போது நான் வாசித்தளிக்கிற அத்துணை செய்திகளும் டான்ஸ் செய்திகளில் நீங்கள் நேற்றைய தினம் பார்த்த செய்திகளாக இருக்கும் சர்வதேச குத்துச்சண்டையில் முல்லைத்தீவு யுவதிக்கு தங்கம் என்கிற செய்தி கூட அவரது காணொலியோடு நாங்கள் ஒளிபரப்பிருந்தோம் மேலும் இனைய செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் இங்கே புத்தரினால் கூட இலங்கைக்கு கொண்டு செல்லவே முடியாது பாராளுமன்றில் கூறினார் கஜேந்திரன் எம்பி புத்தரால் கூட இலங்கையை முன்கொண்டு செல்ல முடியாது அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வை காணாது புத்த பெருமானாலோ அல்லது கோட்டாபயவினாலோ நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல முடியாது இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசார் கஜேந்திரன் என்றவாறு அந்த செய்தி புத்தரால் கூட நாட்டை முன்கொண்டு செல்ல முடியாது என்று விடுகிறது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாராளுமன்றில் நிகழ்த்திய உரையில் இனப்பிரச்சனை தொடர்பில் எவ்வித தீர்வுகளையும் முன்வைக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பாராளுமன்றில் நேற்று உரையாற்றி அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தனது உரையில் வாக்களித்த மக்களுக்கு மட்டுமன்றி வாக்களிக்காத பொது மக்களுக்கும் பொறுப்பு கூறும் கடமை தமக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டிருந்தார் அந்த கருத்து அவருக்கு வாக்களித்த சிங்கள மக்கள் பற்றியதா அல்லது வாக்களிக்காத சிங்கள மக்களை பற்றியதா அல்லது அவருக்கு வாக்களிக்காத தமிழ் தேசிய மக்களையும் சேர்த்துத்தான் கூறினார கேள்விகள் உள்ளன ஆனால் நடவடிக்கைகளை நோக்கும் போது தமிழ் மக்களை அவர் முற்றாக புறக்கணித்துள்ளார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவரின் உரையில் நீண்ட காலமாக இருக்கும் தமிழ் மக்களின் இன பிரச்சனைக்கு எந்த விதமான தீர்வுகளையும் அவர் முன்வைத்திருக்கவில்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கது அரச தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் அரசமைப்பை நிராகரித்து அவர்களின் உரிமைகளுக்காக போராடி வந்தார்கள் அதாவது தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே அரசமைப்பை நிராகரித்து அவர்களின் உரிமைகளுக்காக போராடி வந்துள்ளார்கள் தமிழ் தேசியம் இறைமை சுயநிர்ணய உரிமை சமஷ்டி தீர்வு என கோரியே அவர்களின் போராட்டங்கள் இடம்பெற்று வந்தன இந்த கோரிக்கை கைவிட செய்யும் நோக்கில் இலங்கை அரசு எண்பதுகளில் இருந்து நடாத்திய இனவழிப்பு யுத்தத்தின் ஒரு பகுதியை அரங்கேற்றியதில் ராஜபக்ஷ அரசிற்கும் அவருக்கும் பெரும் பங்குண்டு இந்நிலையில் ஜனாதிபதி தனது உரையில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகள் குறித்து எதனையும் கூறவில்லை அவர்களுக்கு வெறும் பொருளாதார பாதுகாப்பு தொடர்பிலான பிரச்சனைகளை இருப்பதாக கூறி திசை திருப்பும் வகையில் அவரின் உரை அமைந்துள்ளது தமிழர் தாயகத்தில் சிங்கள குடியேற்றங்கள் சிங்கள மயமாக்கங்கள் மூலம் நிலம் பறிக்கப்படுகிறது இவற்றிற்கான தீர்வு என்பது ஆட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது திருத்தமாக ஒருபோதும் இருக்கவே முடியாது அது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை முன்னிலைப்படுத்தி கையெழுத்திடப்பட்டிருந்தாலும் அதனை அரசாங்கம் மதிக்க வேண்டும் எனினும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை மாகாண சபைகள் மற்றும் பதிமூறாவது திருத்தத்திற்குள் முடக்கிவிட முடியாது அதனை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் வரையில் கோட்டாபய ராஜபக்ஷவோ புத்தபெருமான் வந்தாலும் கூட இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியாது என்பதை கூறிக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் உண்மையிலேயே இருக்குமாக இருந்தால் தமிழ் மக்களின் இன பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வாருங்கள் தீர்வு என்பது தமிழ் மக்கள் விரும்பும் வகையில் அமைய வேண்டும் என்று தெரிவித்தார் என்று அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம் புத்தரால் கூட இலங்கையை முன் கொண்டு செல்ல முடியாத பாராளுமன்றில் கூறினார் கஜேந்திரன் எம்பி என்றவாறு காணப்படுகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்னுடைய ஒரு நாடாளுமன்ற அவர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பரவலாக விமர்சனங்களை தெரிவித்து வருகிறது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திற்கு எதிராக அதாவது ஒற்றை ஆட்சிக்குள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துகிற விவகாரம் என்பது ஒற்று போதும் தமிழருக்கு தீர்வாக அமையாது தமிழர்களுக்கு தீர்வு என்பது தமிழர்கள் விரும்புகிற தீர்வை கொடுக்க இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் பொருளாதார ரீதியாக வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்கிற விடயம் சம்பந்தமாக தமிழர் இனப்பிரச்சனை தொடர்பில் எதுவும் பேசாமல் அந்த விடயத்தை பேசிவிட்டு செல்வது இந்த அரசு தமிழர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இந்த நாட்டை அதாவது முன்கொண்டு செல்ல முடியாத புத்தர் வந்தால் கூட என்று அவர் தெரிவித்திருக்கிறார் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் வடக்கு அரசு அலுவலர்கள் மக்களின் குறை கேட்டறியும் திட்டம் விரைவில் மாகாண ஆளுநர் ஜீவன் தெரிவிப்பு என்று காணப்படுகிறது அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம் இதற்கு முன்னதாக ஆளுநராக இருந்த அஹ் சுரேந்திராகவன் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து மக்களை குறைகள் சந்திப்புகளை கொண்டிருந்தார் இதற்கு முன்னதாக சா திருமதி பி எஸ் சார்ஸ் அம்மையார் அவர்களும் மக்களின் குறைகள் சந்திப்புகளை இருந்தார்கள் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் மாகாண சபையினுடைய ஒரு செயலக கட்டடத்திலே இது தொடர்பான சந்திப்புகள் இடம்பெறும் அல்லது அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று அந்தந்த பகுதிகளிலே இந்த சந்திப்புகள் மேற்கொள்ளப்படும் இப்போது வடக்கு அரசு அலுவலர் அலுவலர்கள் மக்களின் குறை திட்டம் விரைவில் மாகாண ஆளுநர் ஜீவன் தெரிவிப்பு என்று தலைப்பட்டு இளநாடு முன் ஒரு செய்தியை தாங்கியிருக்கிறது வடக்கில் அரச உத்தியோகத்தர்கள் பொதுமக்களின் குறைநிறைகளை கேட்டறியும் வேலை திட்டம் விரைவில் உருவாக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாண ஆளுநராக நான் கடமைகளை பொறுப்பேற்று மூன்று மாதங்களுக்கு மேலாகிறது எனக்கு ஒவ்வொரு நாளும் இருபதற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கின்றன சிலர் நேரிலும் வந்து என்னை சந்திக்கிறார்கள் சந்திக்க வருபவர்கள் சிறு சிறு பிரச்சனைகளோடு வருகிறார்கள் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் மட்ட பிரச்சனைகள் அதாவது கிராம சேவையாளர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தரோடாக தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் ஆனால் அவர்களால் தீர்க்கப்படாத விடத்து என்னிடம் வருகிறார்கள் நான் என்னிடம் வருபவர்களை திருப்பி அனுப்ப முடியாது அவர்களுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கிறேன் இதற்கு பிறகு நான் ஒரு முடிவு எடுத்துள்ளேன் அதாவது அரசு உத்தியோகத்தர்கள் இனிமேல் அலுவலகங்களில் மட்டும் கடமை புரியாது மக்களிடம் சென்று அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து எனக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற வேலை திட்டத்தை விரைவில் ஆரம்பிக்க உள்ளேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது வடக்கு அரசு அலுவலர்கள் மக்களின் குறைகளை கேட்டறியும் திட்டம் விரைவில் இடம்பெறவிருப்பதாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் தமிழர்கள் எமக்கு ஆணை வழங்கியது அரசுடன் இணைந்து பணியாற்ற அல்ல சபையில் கூறினார் சுமந்திரன் எம்பி என்று அதாவது ஜனாதிபதியின் அக்ராசன அதாவது கொள்கை பிரகடன உரை நடைபெற்ற பின்னர் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதம் நேற்று நடைபெற்றது இன்றும் நடைபெறவிருக்கிறது இந்நிலையில் அந்த உரையில் பல்வேறு தரப்பினரும் பல விவகாரங்களை விடயங்களை வெள்ளிக்கொண்டு வருகிறார்கள் செல்வராசா கஜேந்திரன் எம்பி அவர்கள் புத்தரால் கூட இலங்கையை கொண்டு நடத்த முடியாது முன்கொண்டு செல்ல முடியாது தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை அக்ராசன உரையில் ஜனாதிபதி முன்வைக்கவில்லை என்றவாறு கடுமையாக சாடியிருந்த இருந்த விடியத்தை பார்த்தோம் இதேவேளை தமிழர்கள் நமக்கு ஆணை வழங்கியது அரசுடன் இணைந்து பணியாற்ற அல்ல சபையில் கூறினார் சுமந்திரன் எம்பி என்கிற செய்தியை ஒன்று ஏழு நாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது விரிவாக்கத்தை பார்க்கலாம் தமது கொள்கைகளை கைவிட்டு கூட்டமைப்பினர் ஒருபோதும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட மாட்டார்கள் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதத்தின் பின்னர் கருத்து விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் கொள்கை உரையில் நாட்டில் பிரச்சனைகள் தொடர்பாக எந்த ஒரு முக்கியமான கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் நாடு பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் எந்த ஒரு நெறிப்படுத்துதல் சார்ந்த கருத்தையும் அவர் முன்வைக்கவில்லை என்றும் சுமந்திரன் எம்பி கூறினார் வடக்கு கிழக்கு மக்களுக்கு அபிவிருத்திகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தாலும் நீண்ட காலமாக அரசியல் ரீதியான சம உரிமையை தமிழ் மக்கள் கோருகிறார்கள் என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார் அரசியல் உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவே அன்றிலிருந்து அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற மக்கள் கூட்டமைப்பிற்கு ஆணையை வழங்கவில்லை என்று சுமந்திரன் ஆணையை வழங்கவில்லை என்றும் சுமந்திரன் தெரிவித்தார் அதாவது அரசியல் உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவே அன்றி அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற மக்கள் கூட்டமைப்பிற்கு ஆணை வழங்கவில்லை என்றும் சுமந்திரன் மேலும் தெரிவித்தார் என்று அந்த செய்தியை காண்கிறோம் தமிழர்கள் மக்கு ஆணை வழங்கியது அரசுடன் இணைந்து பணியாற்ற அல்ல சபையில் கூறினார் சுமந்திர நேம்பி என்ற செய்தியின் விரிவாக்கம் அவ்வாறு அமைகிறது இப்போது பொறுப்புக்கூறல் விடயத்தில் அரசு அர்ப்பணிப்புடன் உள்ளதாக பிரிட்டன் அமைச்சரிடம் பீரிஸ் தெரிவித்திருந்த கருத்து இங்கு காணப்படுகிறது ஆம் அது உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட நல்லிணக்க மற்றும் கூறல் செயல்முறை மற்றும் மனித உரிமைகள் பேரவை உட்பட ஐநா அமைப்புடன் தொடர்ச்சியான ஆக்கப்பூர்வமான ஈடுபாடுகளில் தாம் மேற்கொண்டு வருவதாக ஈடுபட்டு வருவதாக பிரிட்டன் அமைச்சரிடம் இங்கே ஜிஎல் பேரிசி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அவ்வாறு காணப்படுவதை அவதானிக்கிறோம் இது இன்றைய ஈழ நாடு பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசிதமாக இருந்த முக்கிய செய்திகளில் தொடர்ச்சியாக சிறிய விளம்பரங்களை வெளியெடுத்துக்கொண்டு ஏனைய பத்திரிகைகளோடு மேலே சந்திக்கிறோம் தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் என்றைய பத்திரிகைகளோடு ஏனைய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை இணைத்துக்கொள்ள முடியும் வலம்புரி பத்திரிகையை தொடர்ந்து எடுக்கலாம் வலம்புரி பத்திரிகையிலே கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று காணப்படுகிறது அரிசி விலை மீண்டும் உயர்வு என்று காணப்படுகிறது அந்த செய்தி அதாவது பொருளாதார நெருக்கடியை நாடு எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பலர் அரசு இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சில இறக்குமதிகளுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது இறக்குமதி செய்ய முடியும் சில பொருட்களை என்கிற கட்டம் ஏற்பட்டிருக்கிறது இப்போது நேற்றைய தினம் கூட அறிந்தோம் சீனா இலங்கைக்கு அரசி நன்கொடை செய்திருப்பதாக இப்படியான கட்டங்களிலே இப்போது அரிசி விலை மீண்டும் உயர்வு என்கிற ஒரு செய்தியை வலமுறை முற்பக்கத்தில் தாங்கி இருக்கிறது விரிவாக்கத்தை பார்க்கலாம் அனைத்து வகையான அரிசிகளின் விலைகளும் மீண்டும் உயர்வடைந்துள்ளன என்றவாறு அந்த செய்தி இவ்வாறு விலை அதிகரிக்கப்படுவதால் உள்நாட்டு அரிசிகளை விற்பனை செய்வது பாரிய சவாலாக உள்ளதாக வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் புறக்கோட்டை மொத்த விற்பனை நிலையங்களில் சம்ப அரிசி கிலோ ஒன்று நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் நாட்டரிசி கிலோ ஒன்று நூற்று நாற்பத்தி எட்டு ரூபாவிற்கும் வெள்ளை அரிசி நூற்றி ஐம்பத்து ஏழு ரூபாவிற்கும் சிவப்பரிசி நூற்று அறுபத்தி ஒரு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த வார வாரத்தோடு ஒப்பிடும்போது வெள்ளை அரிசியை தவிர ஏனைய அனைத்து அரிசி வகைகளின் விலைகளும் ஐந்து ரூபாய்க்கும் அதிக தொகையால் அதிகரிக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலை குறிப்பிட்ட அளவில் குறைந்து காணப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது என்கிற விடயத்தை இன்றைய வலம்புரி முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது அருகிலேயே மற்றொரு செய்தி கட்டுவன் மயிலட்டி வீதியை விடுவிக்க நடவடிக்கை அங்கஜன் எம்பி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி விரிவாக்கத்தை பார்க்கலாம் நீண்ட காலமாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள யாழ் சர்வதேச விமான நிலைய நிலையத்திற்கு செல்லும் பாதையான கட்டுவன் மயிலட்டி வீதியின் நானூறு மீட்டர் தூரத்தை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் கடந்த வருட இறுதி பகுதியில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை சபை கூட்டத்தில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் குறித்த வீதியில் விடுவிக்கப்படாதுள்ள நானூறு மீட்டர் வீதியை இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவிடம் முன்வைத்தார் அதற்கு ஜனாதிபதி உடனடியாக குறித்த விடயம் தொடர்பாக ஆராயுமாறு ராணுவ தளபதி சபேந்திர சில்வாவிற்கு பணிப்புரை விடுத்தார் பணிப்பு விடுக்கப்பட்டு தற்போது இரண்டு மாத காலமான நிலையில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள நானூறு மீட்டர் பகுதியின் முட்கம்பி வேலிகள் இராணுவத்தினரால் பின் நகர்த்தப்பட்டு நானூறு மீட்டர் பகுதியை கட்டுவன் மயிலட்டி வீதியுடன் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் கருத்து தெரிவிக்கையில் நல்லாட்சி காலத்தில் கட்டுவன் மயிலட்டி வீதியில் உள்ள நானூறு மீட்டர் பகுதியை விடுவிக்க பலரும் முயற்சி எடுத்து அது பயனளிக்காத நிலையில் ஆட்சி மாற்றத் தலைவர் ஆட்சி மாற்றத்தின் பின் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக நானும் முன்னாள் மயாழ் மாவட்ட அரசு அதிபரும் குறித்த வீதி விடுவிப்பு தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சிற்கு கடிதம் அனுப்பியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் ஜனாதிபதி அவர்களிடமிருந்து குறித்த ஜனாதிபதி அவர்களிடமும் குறித்த நானூறு மீட்டர் தூரத்தை விடுவிக்க வலியுறுத்தியதன் இருந்ததன் காரணமாக தற்போது வீதியின் கிழக்கு பக்கமாக உள்ள இராணுவ உயர் பாதுகாப்பு வலைய முட்கம்பி வேலிகள் பின் நகர்த்தப்பட்டுள்ளன என்றவாறு அது கட்டுவான் மயிலொட்டி வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அங் அங்கஜன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை காண்கிறோம் ஏனைய சிறு சிறு செய்திகள் இங்கே வலமுறையின் முற்பக்கத்தில் காணப்படுகின்றன முல்லை இளைஞன் தமிழகத்தில் பொலிஸாரால் கைது என்கிற ஒரு செய்தியையும் இன்றைய வலமுறையில் காண்கிறோம் தமிழகத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் போலீசார் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவிற்கு சென்றவர் கடல் வழியாக இலங்கை திரும்ப முயன்ற சந்தர்ப்பத்திலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகம் ராமேஸ்வரம் கடற்கரையில் வைத்து நேற்று அதிகாலை பன்னிரண்டு மணியளவில் இந்திய மரைன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரசேகரம் சமந்தர் என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஆவார் என்று போலீசார் தெரிவித்தனர் என்கிற ஒரு செய்திக்கு அருகில் மற்றும் ஒரு செய்தியை காண்கிறோம் தினசரியான ஒரு அறிக்கை சுகாதாரத்துறையினுடையது துறையினுடையது கொரோனா மரணம் பன்னிரண்டு ஆஹ் எழுநூற்று இருபத்தி ஒன்பதுக்கு பேருக்கு அதிகமாக தொற்று இரண்டு பேருக்கு கொரோனா மரணம் சம்பவித்திருக்கிறது கொரோனாவினால் மரணித்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் நிலவரம் இதுவழி எழுநூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு தொற்று அடையாளம் காணப்பட்டிருக்கிற செய்தியையும் வலமுறை தாங்கி இருக்கிறது ஏனைய முக்கிய செய்திகள் இங்கு ஏழைமை வாசித்தளித்த செய்திகளை விட இனி ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது தமிழர்களின் உரிமைக்காக முழு ஆதரவினை தருவோம் என்று சபையில் நளின் பண்டாரா தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தியை வலம்புரி முற்பக்கத்தில் தாங்கி இருக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களது உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் தாங்கள் அதற்கு இரண்டு கைகளை உயர்த்தி ஆதரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான முதலாம் நாள் விவாதத்தில் உரையாற்றிய வேளை அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் நாங்களே நன்றாக செய்தோம் என்று சொல்லிக்கொண்டாலும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏழை முதல் பணக்காரர் வரையில் எல்லோருக்கும் சாப காலமாகவே மாறியது ஜனாதிபதி கடந்த இரண்டு ஆண்டுகளில் தோல்வியுற்றுள்ளார் அதே நேரம் ஜனாதிபதியின் உரையில் வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகள் சம்பந்தமாக தெரிவித்திருந்தாலும் அது குறித்து மாத்திரமே தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறிய நளின் பண்டார யுத்தம் நுரையவடைந்து பன்னிரண்டு ஆண்டுகளாக சிறைச்சாலைகளில் இருக்கிற வடக்கு கிழக்கு தமிழ் கைதிகளை விடுவிக்குமாறும் கோரினார் என்று தமிழர்களின் உரிமைக்கான முழு ஆதரவையும் தாங்கள் தருவோம் என்கிற பொருள்பட அந்த செய்தியை அங்கே பிரசரி பிரசுரித்திருக்கிறது இன்றைய வலம்புரி பத்திரிகை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய முற்பக்கத்து செய்திகள் என்று என்ன செய்திகளை தாங்கி இருக்கிறது உதயன் அதாவது இதுவரை வாசித்து அளித்த செய்திகளிலிருந்து அதில் இல்லாத வேறு புது செய்திகள் பார்க்கலாம் இங்கே திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் புலிகளிடமிருந்து பாதுகாக்கவே இந்தியாவிற்கு வழங்கப்பட்டதாம் என்கிற ஒரு புதிய செய்தி காணப்படுகிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவே திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் புலிகளிடமிருந்து பாதுகாக்கவே இந்தியாவிற்கு வழங்கப்பட்டதாம் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை அன்று நாம் இந்தியாவிற்கு வழங்கினோம் அது தந்து ரூபாய ரீதியில் எடுக்கப்பட்ட முடிவாகும் என்று எதிரணி பிரதம கொரடாவான நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் நடப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை கண்டால்தான் அடுத்த கட்டம் நோக்கி செல்ல முடியும் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரையின் பெயரில் உரையும் ஃபெயில் அதாவது ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரையும் ஃபெயில் அதனை நாம் இப்படி வரவேற்பது இங்கு நாடாளுமன்றத்தை மூடி ஆட்சியாளர்கள் என்ன செய்தனர் திருகோணமலையில் உள்ள எண்ணெய் தாங்கிகளில் எண்பதை இந்தியாவிற்கு வழங்கிவிட்டனர் தமது ஆட்சியில் தேசிய வளங்கள் பாதுகாக்கப்படும் நல்லாட்சியின் போது விற்கப்பட்ட வளங்கள் கூட மீளப்பெறப்படும் என்று உறுதிமொழி வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்கள் திருட்டுத்தனமாக திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை வழங்கியுள்ளார்கள் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு எமது ஆட்சியில் பத்து எண்ணெய் தாங்கிகள் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டன போர் உக்கிரமடைந்திருந்த காலப்பகுதி அது எனவே இந்தியாவுக்கு வழங்கினால் அங்கு புலிகள் தாக்குதல் நடாத்த மாட்டார்கள் புலிகளின் தாக்குதலை தடுக்கவே அவ்வாறு செய்தோம் என்று அந்த முடிவில் தந்திரோபாயம் இருந்தது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது திருகோணமலை எண்ணெய் தாங்கியே புலிகளிடமிருந்து பாதுகாக்கத்தான் அவ்வாறு வழங்கப்பட்டதாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரி இல்லவை மேற்கொள்காட்டி வழியாக இருக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது மேலும் ஏனைய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கலாம் பிரிட்டன் அமைச்சர் வடக்கைக்கு வருகை என்று உதயம் தலைப்பட்டு இருக்கிறது ஆனால் இங்கே ஏற்கனவே நாங்கள் வாசித்தளித்திருக்கிறோம் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாக ராஜாவை வடக்கிற்கு வருகை தந்த அவர் சந்தித்து பல விட எங்கள் தொடர்பில் பேசியிருக்கிற விவகாரத்தை பார்த்தோம் ஏனைய முக்கிய செய்திகள் இங்கே வர்த்தக கண்காட்சி நாளை ஆரம்பம் அதாவது யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி பன்னிரெண்டாவது தடவையாக நாளை வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாக இருக்கிறது என்கிற செய்தியை உதயணம் முற்பக்கத்தில் பிரசுரைத்திருக்கிறது கண்காட்சி தொடர்பில் விளக்கம் அளிக்கும் விசேட ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண வர்த்தக தொழில் துறை மன்றத்தின் தலைவர் நந்தரூபன் யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் தமது உற்பத்திகளை வடக்கில் உள்ள மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற தளம் என்றார் இந்த கண்காட்சிக்கு யாழ்ப்பாணம் வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்துடன் இணைந்து எல்இசிஎஸ் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள நிலையில் சர்வதேச வர்த்தக மன்றம் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சு மற்றும் யாழ்ப்பாணத்தின் இந்திய துணை தூதரகம் ஆகியன இதற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றன அனைத்து பொதுமக்களையும் கண்காட்சியில் இணைந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளதுடன் மேலதிக விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் JITF.LK டொட் என்ற இணையதளத்தை பார்வையிட அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்து தொடர்பு கொள்ளவும் முடியும் என்றும் அந்த ஊடக சந்திப்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது சர்வதேச வர்த்தக கண்காட்சி பன்னிரெண்டாவது தடவையாக யாழ்ப்பாணத்தில் நாளை ஆரம்பமாக இருக்கிற செய்தி தனியார் மருத்துவமனையில் சத்திர சிகிச்சையால் உயிரிழப்பா ஒரு வாரத்தில் இரண்டாவது சம்பவம் இடம்பெற்றதாக ஒரு செய்தி பார்க்கலாம் அந்த செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகிறது இன்றைய உதயணியின் முற்பக்கத்தில் திருநெல்வேலியில் அமைந்துள்ள பிரபலமான தனியார் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சத்திர சிகிச்சையால் உயிரிழப்பு ஒன்று சம்பவித்திருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது அங்கு அந்த செய்தி வந்து ஒரு இறுதிய சத்திர சிகிச்சைக்காக சென்ற ஒருவரே அங்கு உயிரிழந்திருப்பதாகவும் இது இதற்கு முன்னதாக இடம்பெற்ற சம்பவமாக காண மற்றும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் பதிவு செய்திருக்கிறது சங்கானை தொட்டிலடியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் கையூரன் என்று முப்பத்தி ஏழு வயதுடையவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இறுதிய வாழ்வு சத்திர சிகிச்சையின் போது ஏற்பட்ட அதிக அளவு போக்கே உயிரிழப்பிற்கு காரணம் என்று விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் முன்னெடுத்துள்ளார் இதேவேளை நெல்லி அடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சத்ர சிகிச்சையின் போது துணி வைத்து தைத்தமையால் ஒருவர் கடந்த வாரம் உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சகல வசதிகளுடன் கூடிய இறுதிய அறுவை சிகிச்சை கூடம் உள்ள போதும் மாதத்தில் குறிப்பிட்ட அளவு சத்திர சிகிச்சைகளையே மேற்கொள்ள முடியும் என்ற நிலைமையில் தனியார் மருத்துவமனையை நாடும் நிலை உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு அந்த செய்தியை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது தனியார் மருத்துவமனையில் சத்திர சிகிச்சையால் உயிரிழப்பா என்ற செய்தி அது அவை இன்றைய உதயம் பத்திரிகையில் இருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கிய முற்பக்கத்து செய்திகளை இணைக்க முடியும் புதிதாக இங்கு நாங்கள் ஏலவே வாசித்தளிக்காத புதிய செய்திகளை பார்க்க முடியும் உணவு நெருக்கடியை தடுக்க தீவிர முயற்சி அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தி உணவு நெருக்கடி நிலைமை ஏற்படுவதை தடுப்பதற்காக அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாகவும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்திருக்கிறார் அரசாங்க தகவல் துணை நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நாட்டில் உணவு நெருக்கடி ஏற்படலாம் என்று வெளியாகும் செய்திகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது பதிலளித்த அவர் நாங்கள் உணவு நெருக்கடி தொடர்பில் தேவையில்லாத அச்சமோ சந்தேகமோ ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை எவ்வாறாயினும் உணவு நெருக்கடிக்கு முகம் கொடுப்பதற்கு தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட்டுள்ளன தேவையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பசுமை விவசாய திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது எனினும் உற்பத்திகள் குறைவடைந்ததால் தேவையான அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சீனாவுடனான ரப்பர் அரிசி உடன்படிக்கைக்கு எழுபத்து ஐந்து வருடங்கள் பூர்த்தியாவதால் பத்து லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்க சீர்மா சீனா தீர்மானித்துள்ளது இது மார்ச் மாதத்தில் இலங்கைக்கு நன்கொடையாக பத்து லட்சம் மெட்ரிக் டன் அரிசிகள் கிடைக்கும் என்றவாறு அந்த செய்தியை காண்கிறோம் அதாவது வந்து இப்போது அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் இறக்குமதி செய்யப்படுகிற அரிசியினுடைய விலை குறைவடைந்திருக்கும் ஒரு அளவிற்கான கட்டுப்பாட்டில் இருக்கிறது உள்ளூர்களில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசியின் விலை எதிரிக் கொண்டிருக்கிறது இப்போது ரப்பர் மற்றும் அரிசி ஒப்பந்தம் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கிறது அரிசி மற்றும் ரப்பர் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் பல ஆண்டுகால பூர்த்தியை முன்னிட்டு பத்து லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்க சீனா தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம் மார்ச் மாதம் அளவில் அந்த அரிசி இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் என்கிற நிலையும் இங்கே இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஏனைய செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம் இங்கே மிக முக்கியமாக எட்டு நாட்களுக்கு போதிய பத்தாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருள் மின்சார சபை கப்பலில் இருந்து இறக்கப்படுகிறது என்று வர அந்த ஒளிப்படம் கப்பலிலிருந்து எரிபொருள் இறக்கப்படுகிற ஒரு ஒளிப்படத்தை இன்றைய தினக்குறை முற்பக்கத்தில் இருக்கிறது விரிவாக்கத்தை பார்க்கலாம் மத்திய வங்கியால் வழங்கப்பட்ட டொலரை பயன்படுத்தி இலங்கை வந்துள்ள கப்பலில் இருந்து எரிபொருளை இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் பத்தாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருளை மின்சார சபைக்கு வழங்க உள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் உதய கமன் பிலர் தெரிவித்திருக்கிறார் என்ற வாரம் அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண முடிகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கலாம் வாசித்த மிக முக்கிய செய்திகள் என்றால் இலவே நாங்கள் பிரித்தானிய அமைச்சர் தாரேக் அஹ்மட் ஜால் விஜயம் ஆளுநரோடு பேச்சு பார்த்திருக்கிறோம் இங்கே புத்த வந்தாலும் முடியாது கஜேந்திர நம்பி கூறுகிற விடியம் குரல் மனித உரிமைகள் விடயத்தில் இலங்கை அர்ப்பணிப்பாக செயற்படுவதாக பிரித்தானிய அமைச்சரிடம் வெளிவகார அமைச்சர் எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிற விடயம் தமிழ் மக்களை அவமதித்த ஜனாதிபதி சுமந்திர நம்பி குற்றச்சாட்டு மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கியது அரசியல் தீர்வை மீட்டுத் தரவே தவிர அபிவிருத்திக்கான களத்திற்கு அல்ல என்கிற விடயம் மேலும் யாழ்ப்பாண விமான நிலைய வீதி சர்ச்சைக்கு தற்காலிக தேர்வு ஆக்கிரமித்த பகுதியில் ஆறு மீட்டர்கள் உள் நகர்த்த படை தரப்பு இணக்கம் அங்கஜனை மேற்கோள் காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனை மேற்கோள் காட்டி அந்த செய்தியை இலவே உங்களுக்கு அளித்திருந்தோம் ஒன்றே முக்கால் மணி இனி சுழற்சி முறையில் நாடளாவிய ரீதியில் அமீன் வெட்டு இரண்டு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நான்கு கட்டங்களாக இது அமலில் இருக்கும் என்றவாறு அந்த செய்தி எனவே வாசித்தளித்த செய்தியாக காணப்படுகிறது இங்கே மற்றமொரு செய்தி மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கும் நிலை உருவாகும் என்று எச்சரிக்கிறார் எதிர்கட்சி பிரதமர் கொறடா லக்ஷ்மண் கிரியல்ல நாட்டில் மக்கள் எதிர்கொண்டுள்ள முக்கிய பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதி தனது கொள்கை விளக்க உரையில் எந்த தீர்வினையும் வழங்கவில்லை நாட்டின் வீழ்ச்சி நிலை தொடர்ந்தால் மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கும் சூழல் உருவாகும் என எச்சரித்த எதிர்கட்சி பிரதமர் கொரடாவும் எம்பியுமான லக்ஷ்மண் கிரியல்ல நாட்டில் மனித உரிமைகள் மீறப்படவில்லை நீதிமன்றம் ஸ்ரீயா தீனம் நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று அரசு கூறக்கூடாது அதனை நாட்டின் எதிர்கட்சி அல்லது வெளிநாடுகளின் தலைவர்களை கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகள் இவ்வாறாக இன்றைய பத்திரிகைகளில் முக்கியமான பிரதானமான இன்று பேசுபொருளாக இருக்கக்கூடிய செய்திகள் அமைந்திருப்பதை நாங்கள் இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாசி தள்ளித்திருந்தோம் இத்துடன் இன்றைய பத்திரிகைகளில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது மீண்டும் நாளை தினம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வரை விடைபெறுவது அன்புடன் நன்றி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்